வணக்கம் பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் இரண்டாம் இயலாக இருக்கக்கூடிய எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த தொடர் வரிசைகள் கூட்டு தொடர் வரிசை என்ற தலைப்புகளை உள்ளடக்கிய பயிற்சி இரண்டு புள்ளி நான்கு மற்றும் இரண்டு புள்ளி ஐந்து இந்த பயிற்சியில் உள்ள கணக்குகளை திருப்புதல் செய்ய இருக்கிறோம் தற்பொழுது பயிற்சி இரண்டு புள்ளி நான்கு இதில் உள்ள கணக்குகளை நாம் திருப்புதல் செய்யலாம் தற்பொழுது பயிற்சி இரண்டு புள்ளி நான்கில் உள்ள கணக்கில் முதல் கணக்கு பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த மூன்று உறுப்புகளை காண்க இதில் ஒரு மூணு வினாக்கள் இங்கே இருக்குது முதல் தொடர்பை இங்கே எட்டு இருபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு அடுத்து வரக்கூடிய மூணு உறுப்பு என்னங்கிறதான் கேள்வி இதே தான் அந்த மூணுக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான் இப்போ முதல் துணை கேள்வி எட்டு இருபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு இப்போ இதில் என்ன விதி இதில் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் எட்டு இருபது பார்த்தோன்னே எட்டு மூணு இருபத்தி நாலு நமக்கு தெரிஞ்சிடும் இருபத்தி நாலையும் மூணையும் பேருக்குன்னா எழுபத்தி ரெண்டு அப்போ இந்த தொடர்சை எப்படி தான் இருக்குது முதல் உறுப்பை மூணாலே பேருக்குன்னா அடுத்தடுத்த உறுப்புகள் கிடைக்குது அப்போ எழுபத்தி ரெண்டு மூணாலாக பேருக்குவோம் இரநூத்தி பதினாறு அதை மூணாவது பேருக்குவோம் அறுநூத்தி நாற்பத்தெட்டு அதை மூணாக பேருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இதே போன்ற இந்த தொடரிசையில் எல்லா உறுப்புமே கண்டுபிடிக்க முடியும் நமக்கு அடுத்த மூன்று உறுப்பு கேட்டனால இந்த மூன்று உறுப்பு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் இரண்டாவது துணை கேள்வி அஞ்சு ஒன்று மைனஸ் மூணு இதில் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கலாம் முதல் உறுப்பு அடுத்த உறுப்பு நாலு குறைஞ்சிருக்கு ஒன்றுலேருந்து ஒரு மைனஸ் நாலு சேர்த்தோம்னா மைனஸ் மூணு ஆயிரும் இப்போ மறுபடியும் என்ன பண்ணிக்கணும் அதே மாதிரி மைனஸ் நாலு மைனஸ் நாள் சேர்த்துக்கிட்டே போகணும் மைனஸ் நாலு மைனஸ் மூணு ஒரு மைனஸ் நாலு சேர்க்குறோம் மைனஸ் ஏழு மறுபடியும் ஒரு மைனஸ் நாலு மைனஸ் பதினொன்று மைனஸ் நாலு மைனஸ் பதினஞ்சு இப்போ அடுத்த மூன்று உறுப்புகள் இதில் என்ன பண்ணால் மைனஸ் ஏழு மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினைந்து இந்த மூன்றாவது வினா ஒன்று பை நாலு ரெண்டு பை ஒன்பது மூணு பை பதினாறு இப்போ தொகுதியெலாம் பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்குது ஏழு எண்கள் தான் ஒன்று ரெண்டு மூணு தான் இருக்குது அப்போ அடுத்து நாலு அஞ்சு ஆறு தான் தொகுதியை பொறுத்த வரைக்கும் போய் பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பகுதிக்கு வருவோம் நாலு ஒம்பது பதினாறு வர்க்க எண்கள் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் அடுத்து என்னவாக இருக்கும் அஞ்சு ஸ்கொயர் ஆறு ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் தான் வரப்போகுது அடுத்த மூன்று உறுப்பில் கண்டுபிடிச்சாச்சு நீங்கள் அடுத்து எழுத வேண்டியது நாலு பை இருபத்தஞ்சு அஞ்சு பை முப்பத்தாறு ஆறு பை நாற்பத்தி ஒன்பது வினா பின்வரும் எண்ணாவது உறுப்புகளை கொண்ட தொடர் வரிசைகளின் முதல் நான்கு உறுப்புகளை காண்க மூணுமே ஒரே விதமாக ஒரே ப்ரொசீஜரில் தான் செய்ய போகிறோம் இதில் முதல் துணை கேள்வி ஏஎன் ஈக்குவல்ஸ் டு என் க்யூ மைனஸ் ரெண்டு இந்த எண்ணை கனப்படுத்த போகிறோம் கனப்படுத்திட்டு ரெண்டை குறைக்கணும் அதுதான் அந்த ஏஎன் முதல் நான்கு உறுப்புன்னு கேட்டிருக்காங்க அப்போ முதல் நான்கு உறுப்புனா ஏ ஒன் தான் முதல் உறுப்பு ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் வரையும் கண்டுபிடிக்க போகிறோம் இதெல்லாம் பார்த்த உடனே பதில் எழுதக்கூடிய கணக்கு மனக்கணக்கிலே போட்டு முடிச்சிடலாம் இப்போ ஏ ஒன் என்னுக்கு பதிலாக ஒன்று ஒன்று க்யூப் மைனஸ் ரெண்டு ஒன்று க்யூப்னா ஒன்று தான் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஏ டூ எனக்கு பதிலாக ரெண்டு ரெண்டு கியூப்னா எட்டு எட்டு மைனஸ் ரெண்டு ஆறு ஏ த்ரீ எனக்கு பதிலாக மூணு இப்போ மூணு க்யூப் இருபத்தேழு ரெண்டை குறைக்கிறோம் இருபத்தஞ்சி ஏ ஃபோர் நாலு க்யூப் மைனஸ் ரெண்டு அறுபத்தி நாலு மைனஸ் ரெண்டு அறுபத்தி ரெண்டு இப்போ முதல் நான்கு உறுப்புன்னு கேட்டதுனால இந்த முதல் நான்கு உறுப்பு மட்டும் நம்ம இங்கே எழுதி கொள்ளலாம் இல்லை ரெண்டாவது துணை கேள்வி ஏஎன் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஒன் அடுக்கு என் ப்ளஸ் ஒன் என் ப்ளஸ் ஒன் பார்த்து எதுவும் பயந்துடக்கூடாது இங்கே என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் ஒரு ஒன்று கூட்ட போகிறோம் இதே எண் தான் இங்கேயும் இருக்க போகுது மைனஸ் ஒன்னின் அடுக்கு இரட்டை எண்ணாக இருந்தால் ப்ளஸ் ஒன் ஆயிரும் மைனஸ் ஒன்னின் அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்தால் அது மைனஸ் ஒன்று அதை ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ முதல் நான்கு ஒரு போனால் என்ன பண்ணணும் எனக்கு பதிலாக ஒன்று ஏ ஒன் எனக்கு பதிலாக ஒன்று போட்டால் அது ரெண்டாயிரம் இங்கே ஒன்று போட்டிருக்கோம் ஒன் ப்ளஸ் ஒன் இது ரெண்டு இப்போ மைனஸ் ஒன்று அடுக்கு இரட்டை படை ப்ளஸ்ஸாகிடுச்சு அப்போ இங்கே ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு தான் அது மாதிரி ஏ டூ கண்டுபிடிக்கிறோம் எனக்கு பதிலாக ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு அடுத்து எனக்கு பதிலாக ரெண்டு எனக்கு பதிலாக ரெண்டு ப்ளஸ் ஒன்று இது மூணாயிரம் மூவிரெண்டு ஆறு குறிக்கு தான் அதை பார்க்கணும் குறிக்கு மட்டும்தான் அந்த மைனஸ் ஒன் பவர் பயன்பட போகுது இப்போ அடுக்கு ஒற்றைப்படை இப்போ மைனஸ் தான் இப்போ இந்த மூவிரெண்டு ஆறு பெருக்கி போட்டுருவோம் இப்போ ஏ த்ரீ எனக்கு பதிலாக மூன்று இப்போ மூணு ப்ளஸ் ஒன்று இது நாலாயிரம் இங்கே மூணு இது நாலு அடுத்தடுத்த எண்கள் தான் ரொம்ப யோசிக்கணும் மூணு போட்டால் அடுத்து நாலு தான் ரெண்டு போட்டால் மூணு தான் அஞ்சு போட்டால் ஆறு தான் இப்போ முன்னாங்கு பன்னெண்டு மைனஸ் ஒன்று நடுக்கு ஐந்து இங்கே எனக்கு பதிலாக நாலு நாலு வந்தாலே அடுத்து யார் தான் அஞ்சு தான் நாலஞ்சு இருபது இது குறிக்காக தான் இது மைனஸ் ஒன்று அடுக்கு ஒற்றைப்படை இப்போ மைனஸ் இருபது இப்போ முதல் நான்கு உறுப்புகள் எடுத்து எழுதியாச்சு இப்போ இதில் மூன்றாவது துணை கேள்வி ஏஎன் ஈக்குவல்ஸ் டு ரெண்டு எண்ணின் அடுக்கு ரெண்டு மைனஸ் ஆறு இப்போ இதுலேயும் அதே தான் முதல் நான்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம் எனக்கு பதிலாக ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பிரதிக்கிட்டு அவருடைய மதிப்பை கண்டறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக மூன்றாவது வினா கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைகளின் எண்ணாவது உறுப்பை காண்க இங்கே தொடர் வரிசைகள் மூணு தொடர் வரிசைகள் இருக்குது என்னாவது உறுப்புனால் அதுதான் பொது உறுப்பை அந்த என்னாவது உறுப்பு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த தொடர்வரிசையில் இருக்கக்கூடிய எந்த வேணாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த முன்னாடியே பார்த்த மாதிரி அடுத்த உறுப்புகள் கிட்டே ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் அது என்னென்னு கண்டுபிடிச்சோம்னா அந்த என்னாவது உறுப்பை நம்ம எளிதாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ அந்த ரெண்டு அஞ்சு பத்து பதினேழு பார்க்கும்போது ஏதோ ஒரு லேசாக தெரியுது நமக்கு அதாவது வர்க்க ஐயனுக்கு அடுத்த எண்ணாக இருக்குது எல்லாமே ரெண்டு அஞ்சு பத்து பதினேழுலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் இப்படி இருந்துச்சுன்னா அந்த எண்ணாவது உரூப் எண் ஸ்கொயர் ஏன் ஏன்னா அந்த எண்ணுக்கு பதிலாக ஒன்று பிரதிக்கிட்டோம்னா ஒன்று ஸ்கொயர் கிடைக்கும் ரெண்டு பிரதிக்கிட்டால் ரெண்டு ஸ்கொயர் இந்த எண்ணாவது உரூப்புன்னு எதை சொல்கிறோமோ அதில் ஏல் எண்கள் இந்த என் பிலாங்ஸ் டு என் நேச்சுரல் நம்பர்ஸ் ஏலென்கள் அந்த ஒன்று ரெண்டு மூணு இந்த எண்ணாவது உரூப்பில் பிரதிக்கிட்டோம்னா அந்த தொடர் விசையே கிடைக்கும் அதுதான் எண்ணாவது உறுப்பு இப்போ ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் இருந்தால் என்னது உறுப்பு என் ஸ்கொயர் இங்கே என்ன இருக்குது எல்லாமே இதை விட ஒன்று கூடுதலாக இருக்குது ரெண்டு ஸ்கொயர்னால் நாலு அதை விட ஒன்று கூடுதலாக இருக்குது மூணு ஸ்கொயர்னா ஒம்போது அதை விட ஒன்று கூடுதலாக இருக்குது அப்போ நாங்கள் என் ஸ்கொயர்னா இது என்னவாக இருக்கும் என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றாக தான் இருக்கும் இப்போ இதை விட இது எல்லா உறுப்புகளுமே ஒன்று கூடுதலாக இருக்கிறதுனால என்ன உறுப்பு என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று நம்ம எப்படி செக் பண்ணலாம் எனக்கு பதிலாக ஒன்று பிரதிக்கலாம் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ரெண்டு வந்துருச்சு எனக்கு பல ரெண்டுன்னா ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஐந்து இதே மாதிரி இந்த தொடர்வரிசையவே நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ இதுதான் என்னாவது உறுப்பு இந்த தொடர்வரிசையோட என்னாவது உறுப்பு என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இங்கே எண்ணுங்கிறது என்ன பிலாங்ஸ் டு என் நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள் இப்போ என்னாவது உறுப்பு என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று அப்போ ஏஎன் ஈக்வல் டு என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இங்கே என் பிலாங்ஸ் டு என் நேச்சுரல் நம்பர்ஸ் இதில் ரெண்டாவது துணை கேள்வி பார்ப்போம் ஜீரோ ஒன்று பை ரெண்டு ரெண்டு பை மூணு எட்ஸெட்ரா போய்கிட்டே இருக்குது இப்போ இதில் என்னாவது உறுப்பு தான் கேட்குறாங்க தொகுதியை பாருங்கள் ஜீரோ ஒன்று ரெண்டு வரிசையாக தான் இருக்குது வரிசையாக இருக்குது பகுதி இங்கே ஜீரோ ஒன்றா ஜீரோ பை ஒன்று இப்போ ஒன்று ரெண்டு மூணு இதுவும் வரிசையாக தான் இருக்குது இங்கே என்ன தொடர்பு தொகுதியை விட பகுதி ஒன்று கூடுதலாக உள்ளது தொகுதி என்னாயிருக்கும் அது ஒன்று கூட இருக்குது அப்போ என்ன வரும் என் மைனஸ் ஒன் பை என் என் பிலாங்ஸ் என் இது தான் என்னாவது உறுப்பு இங்கே இன்னொரு கேள்வி வரும் ஏன் இங்கே வந்து என் பை என் ப்ளஸ் ஒன் போடக்கூடாதா இதுவும் தொகுதியோட பகுதி ஒன்று கூடுதலாக தானே இருக்கு ஆனால் இங்கே எண்ணுக்கு ஒன்று பிரதிக்கிட்டால் என்ன ஆயிரும் ஒன்று பை ரெண்டு இங்கேருந்து தான் அந்த தொடர்வரிசையாக ஸ்டார்ட் ஆகும் அப்போ இது மிஸ் ஆயிரும் அப்போ இது போடவே கூடாது என் மைனஸ் ஒன் பை எண்ணுங்கிறதா இதுக்கு சரியான விடை இப்போ மூன்றாவது துணை கேள்வி மூணு எட்டு பதிமூணு பதினெட்டு இப்போ இந்த தொடர் வரிசையோட என்ன பையும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி தொடர்பு என்னங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் கண்டுபிடிக்க இயலும் அடுத்தவினா நான்கு கீழ்கண்ட தொடர் வரிசைகள் ஒவ்வொன்றிலும் எண்ணாவது உறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பிடப்பட்டுள்ள உறுப்புகளை காண்க இந்த எண்ணாவது உறுப்பு ஏஎன் அவங்க கொடுத்துருக்காங்க அஞ்சு என் பை என் ப்ளஸ் டூ இதுதான் ஏஎன் ஏ ஆறு மற்றும் ஏ பதிமூணு பார்த்தவுடன் பதில் கூறவும் அந்த மாதிரி டைப்பு கேள்வி இது மணக்கணக்கிலே போடலாம் என்னுக்கு பதில் ஆறு ஐயாறு முப்பது எட்டு அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம அதான் ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம் ஏஎன் அஞ்சு என் பை என் ப்ளஸ் டூ ஏ ஆறுன்னு கேட்டிருக்காங்க அப்போ என்னுக்கு பதில் ஆறு இப்போ என்னுக்கு பதில் ஆறு பற்றிட்டு இருக்கலாம் தொகுதி பகுதியில் ஐயாறு முப்பது ஆறு ரெண்டு எட்டு இதில் ரெண்டாம் ஏப்பாடு ரெண்டு பாதிஞ்சு முப்பது ஈர் நான்கு எட்டு அப்போ ஏ ஆறுங்கிறது பதினஞ்சு பை நான்கு மிக மிக எளிமையாக கண்டுபிடிச்சாச்சு இல்லை ஏ பதிமூணுன்னு கேட்டிருக்காங்களே அதே ஏஎன்னா இப்போ ஏ பதிமூணு என்னுக்கு பதிலாக பதிமூணு தொகுதியில் எனக்கு பதிலாக பதிமூணு பகுதியில் எனக்கு பதிலாக பதிமூணு அஞ்சு பதிமூணு அறுபத்தஞ்சு பதிமூணு ரெண்டு பதினஞ்சு அஞ்சாவது பாட்டில் அடிக்கணும் அஞ்சு பதிமூணு அறுபத்தஞ்சு ஐ மூணு பதினஞ்சு ஏ பதிமூணு ரெடி ஆகிருச்சு இப்போ இதில் அடுத்த கேள்வி ஏஎஎஎன் ஈக்குவல்ஸ் டூ மைனஸ் மைனஸ் வந்து பொதுவாக இருக்குது அதை கவனிக்கணும் என் ஸ்கொயர் மைனஸ் நாலு இங்கே ஏ நாலு மற்றும் ஏ பதினொன்று இதே மாதிரி தான் எனக்கு பதிலாக நாலு பிரதி இடுங்க அடுத்த பதினொன்று பிரதிடுங்க ஏ நாலு ஏ பதினொன்று எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் அடுத்த விநாயகன் ஐந்து ஏஎன் ஈக்குவல்ஸ் டூ இங்கே ரெண்டு மதிப்பு கொடுத்துருக்காங்க ஏஎன் எப்போ இந்த முதல் மதிப்பெடுக்கும் இரட்டை எண்ணாக இருந்தால் என் பிலாங்ஸ் டு என் அதாவது என் வந்து ஏழு எண்ணாக இருக்குது அது இரட்டை என்னாக இருக்கும்போது ஏஎனோட மதிப்பு இங்கே முதலில் இருக்க மதிப்பு ஏஎனோட மதிப்பு இது எப்போ வரும் ஒரு ஒற்றை எண் என் பிலாங்ஸ் டு என் ஏழு எண்ணாக இருக்குது அது ஒற்றை எண்ணாக இருக்கும்போது இந்த ஏஎனுக்கு இதுதான் மதிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி வினாவை நம்ம உறவுகளும் சார்புகளும் முதல் ஏல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க சார்புகளின் மதிப்பை கண்டறிதில்லை சில கட்டுப்பாடுகள் கொடுத்து கொடுத்துருப்பாங்க எல்லா தொடர் வரிசைகளுமே சார்பு தான் இப்போ நம்ம அங்கே என்னாவது ஒரு பெண்ணில் ஏ எட்டு மற்றும் ஏ பதினைந்து காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல ஏ எட்டு கண்டுபிடிப்போம் ஏ எட்டு எண் ஏஎன்னில் எண்ணுங்கிற இடத்துல எட்டு இருக்குது அப்போ இரட்டை எண் அப்போ அதுக்குள்ள ஏஎன் இங்கே இருக்குது அதை முதல்ல கண்டுபிடிக்கும் ஏ எட்டுன்னா அதுக்குள்ள ஏஎன் எதுவோ அதை முதல்ல எடுத்து எழுதிக்கணும் எண் இரட்டை எண்ணாக உள்ள ஏஎன் இங்கே இருக்குது அதை எடுத்து எழுதியாச்சு இப்போ ஏ எட்டு எண் இருக்கிற இடத்துல எட்டு பிரதிக்கிட்டோம்னா இதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ எண்ணுக்கு போல் எட்டு எட்டு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று எட்டு ப்ளஸ் மூணு இப்போ அறுபத்தி நாலு மைனஸ் ஒன்று பதினொன்று அறுபத்தி மூணு பதி பை பதினொன்று இதுவே எளிய விடுவத்தில் தான் இருக்குது அதனால அப்படியே விட்டுறலாம் நம்ம இப்போ ஏ எட்டுங்கிறது அறுபத்தி மூணு பை பதினொன்று அடுத்த வினா அதிலேயே ஏ பதினைந்து ஏ பதினைந்தில் பதினைஞ்சு ஒற்றை எண் ஒற்றை எண்ணாக அந்த ஏஎன் என்னது என் ஸ்கொயர் பை டூ என் ப்ளஸ் ஒன் முதல்ல அந்த ஏஎன் எடுத்து எழுதிட்டு தான் ஏ பதினஞ்சு இப்போ என் இடத்துல பதினஞ்சு எழுதிட்டோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சி பை முப்பத்தி ஒன்று தான் நமக்கான விடை ஆறாவது வினா ஏ ஒன் ஈக்குவல்ஸ் டு ஒன்று ஏ டூ ஈக்குவல்ஸ் டு ஒன்று மற்றும் ஏஎன் ஈக்குவல்ஸ் டூ டூ ஏ என் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏ என் மைனஸ் டூ என் கிரேட்டர் நான் ஈக்குவல் டு த்ரீ என் பிலாங்ஸ் டு என் எனில் தொடர் வரிசையின் முதல் ஆறு உறுப்புகளை காண்க நமக்கு இது என்னாவது உறுப்பு கொடுத்துட்டாங்க முதல் ஆறு உறுப்பு கேட்குறாங்க ஆனால் ரெண்டு உறுப்பு இங்கேயே இருக்குது ஏ ஒன் ஏட்டும் கேள்வியிலேயே இருக்குது இப்போ நம்ம அடுத்த நாலு உறுப்பை கண்டுபிடிச்சாலே போதும் ஆறு உறுப்பையுமே நம்மளால் எழுத முடியும் இப்போ ஏ ஒன் ஏ டூ ரெடியாக இருக்குது இப்போ இதை நல்லா கவனிக்கணும் இங்கே ஏஎன்னால் இது என் மைனஸ் ஒன் இது என் மைனஸ் டூ இது இப்போ மூணுன்னா இது என்ன ஆயிரும் ரெண்டாயிரம் ஒன்றாயிரும் இதுக்கு முந்தைய உறுப்பு இதற்கு முந்தைய உறுப்பு அவ்வளோதான் இதில் உள்ள தொடர்பு இப்போ நம்ம ஏஎன் எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம அடுத்து மூன்றாவது உறுப்பு தான் நமக்கு வேணும் அப்போ ஏ த்ரீ மூணு இப்போ இது மூணுன்னா இது என்ன ஆயிரும் ரெண்டாயிரம் இது ஒன்றாயிரும் ரெண்டு ஏ டூ ப்ளஸ் ஏ ஒன் ஏ டூ வினாவிலே இருக்குது பிரதி பிரதிக்கிட்டுவோம் ஏ ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க பிரதிக்கிட்டாச்சு ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு ஏ த்ரீ கிடைச்சாச்சு அடுத்தது ஏ நான்கு ஏ நாலுனால் எப்படி இருக்கும் ரெண்டு ஏ மூணு ஏ ரெண்டு இதுக்கு அடுத்தடுத்த ஒரு முந்தைய உறுப்புகள் தான் இங்கே வரும் அதனால் இதை பார்க்காம நம்ம எழுதியிடலாம் ஏ நாலுனா இந்த வினாவை பொறுத்தவரை ரெண்டு ஏ மூணு ப்ளஸ் ஏ ரெண்டு அப்போ ஏ த்ரீ ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பிரதிட்டுக்கலாம் ஏ டூ பிரதிட்டுக்கலாம் இரு மூணு ஆறு ஒன்று ஏழு இப்போ ஃபுல்லாகவே நம்ம செய்ய போகிறது என்ன தான் ஏற்கனவே இருக்கிற விடையை பார்த்து பார்த்து பிரதி இட்டு அடுத்தடுத்து கண்டுபிடிக்கப்போம் ஏ அஞ்சு இப்போ ஏ ஃபைவ்னா இப்படி டூ ஏ ஃபோர் ப்ளஸ் ஏ த்ரீ இதுக்கு முந்தைய உறுப்பு அதற்கு முந்தைய உறுப்பு இப்போ ரெண்டு ஏ ஃபோர் இப்போ தான் கண்டுபிடிச்சிக்குவோம் ஏழு பிரதிக்கிட்டுக்கலாம் இந்த ஏ த்ரீ ஏற்கனவே கண்டுபிடிச்சது இப்போ இரேழு பதினாலு மூணு பதினேழு ஏ ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு ஏ சிக்ஸ் ஈக்வல்ஸ் டூ ஏ ஃபைவ் ப்ளஸ் ஏ ஃபோர் அப்படியே முந்தைய முந்தைய உறுப்பு தான் வரும் இங்கே இப்போ இங்கே ரெண்டு போட்டாச்சு ஏ ஃபைவ் இப்போ கண்டுபிடிச்சது ப்ளஸ் ஏ ஃபோர் இதற்கு முன் முன்னாடி கண்டுபிடிச்சது பிரதிகிட்டுக்குவோம் கூட்டினோம்னா நாற்பத்தி ஒன்று இப்போ முதல்ல ஆறு உறுப்பு கேட்டிருந்தாங்க முதல் இரண்டு உறுப்பு வினாவிலே இருந்தனால அதை எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து நம்ம கண்டுபிடிச்ச நாலு உறுப்புலேயும் வரிசை எழுதியாச்சுன்னா முதல் ஆறு உறுப்பும் கிடைத்து விடும் அடுத்த வினா இந்த பயிற்சியில் முதல் வினா பின்வரும் தொடர் வரிசைகள் ஒரு தொடர் வரிசையாக என சோதிக்கவும் அதில் முதல் துணை கேள்வி ஏ மைனஸ் மூணு ஏ மைனஸ் ஐந்து ஏ மைனஸ் ஏழு எக்ஸ்டான்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதை பார்த்திங்கன்னா அதில் அஞ்சு கேள்வி இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஒரே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் கூட்டுத்தொரு வரிசையாக இல்லையான்னு கண்டுபிடிக்க என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டு இது முதல்ல கொடுத்துக்கிறது டி ஒன் டேம் ஒன்று டேம் டூ டேம் த்ரீ முதல் உறுப்பு இரண்டாம் உறுப்பு மூன்றாம் உறுப்பு வரிசையாக போயிட்டுருக்கு நம்ம டி டூ மைனஸ் டி ஒன் கண்டுபிடிக்கணும் அதான் பொது வித்தியாசம் அடுத்து டி த்ரீ மைனஸ் டி டூ கண்டுபிடிக்கணும் இது ரெண்டும் சமமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் இதே மாதிரி வரிசையாக டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ டி ஃபைவ் மைனஸ் டி ஃபோர் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இது எல்லாம் ஒரே விடையாக வந்துச்சுன்னா அது தொடர் வரிசை இல்லை ஒரே ஒரு இடத்துல இது மாறி வேறு ஆன்சர் வந்தாலும் கூட்டு தொடர் வரிசை அல்ல அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாம் இப்போ நம்ம டி டூ மைனஸ் டி ஒன் கண்டுபிடிச்சிருக்கோம் டி டூ மைனஸ் டி ஒன் இதை ரெண்டையும் வேறுபாடு கண்டுபிடிச்சா மைனஸ் ரெண்டு வந்திருக்கு அப்படே டி த்ரீ மைனஸ் டி டூ இந்த மூணாவது உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பை கழிக்கிறோம் கழித்தா அப்பையும் மைனஸ் ரெண்டு இதே மாதிரி டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ எல்லாமே மைனஸ் ரெண்டு தான் இந்த தொடர்வரிசைக்கு வருது அப்போ டி டூ மைனஸ் டி ஒன் டி த்ரீ மைனஸ் டி டூ ரெண்டு சமமாக இருக்கிறதுனால இந்த தொடர்பு செய்ய ஒரு கூட்டு தொடர் வரிசைன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வருகிறோம் இப்போ இந்த முதல் கேள்வியில் ரெண்டாவது துணை கேள்வி ஒன்று பை ரெண்டு ஒன்று பை மூணு ஒன்று பை நாலு ஒன்று பை அஞ்சு அட்ஸட்ரா இந்த தொடர்வரிசையை எடுத்துக்கிறோம் இது கூட்டுத்தொடர் வரிசையாக இல்லையாங்கிறதான் அப்புறம் நம்ம கேள்வி நமக்கு இது டி ஒன் இது டி டூ டி த்ரீ டி ஃபோர் வரிசையாக போய்கிட்ருக்கு இப்போ டி டூ மைனஸ் டி ஒன் கண்டுபிடிப்போம் வித்தியாசம் ஒன்று பை மூணு மைனஸ் ஒன்று பை ரெண்டு குறுக்கு பெருக்கள் பெருக்கியிருக்கோம் அது மேய்ச்சிருப்போம் மடங்கு மைனஸ் ஒன்று பை ஆறு கிடச்சிருக்கு டி த்ரீ மைனஸ் டி டூ இந்த மூன்றாவது குறுப்பில் ரெண்டாவது குறுப்பை கழிக்கிறோம் அங்கே மைனஸ் ஒன்று பை பன்னெண்டு ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது இப்போ டி டூ மைனஸ் டி ஒன்னும் டி த்ரீ மைனஸ் டி டூ சமமாக இல்லை அப்படின்னாலே நம்ம நிறுத்திடலாம் மறுபடியும் டி ஃபோர் மைனஸ் டீ த்ரீலாம் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை இந்த டி டூ மைனஸ் டி ஒனும் டி த்ரீ மைனஸ் டி டூவும் சமமாக இல்லாதனால இது கண்டிப்பாக ஒரு கூட்டு தொடர் வரிசை அல்ல இதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கேள்விகளுக்கும் நீங்கள் டி டூ மைனஸ் டி ஒன் டி த்ரீ மைனஸ் டி டூ கண்டுபிடிங்க டி ஃபோர் மைனஸ் டீ த்ரீ கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு சமமாக இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் அதை முடிவு பண்ணிடலாம் கூட்டு வரிசையா இல்லையா அப்படின்னு இப்போ கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் ஏ ஏ பிளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் த்ரீ டி எட்ஸட்ரா என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஏ டிஏ சேர்த்துருக்கோம் இதோடு இன்னொரு டிஏ சேர்த்தா டூ டி இந்த உற்போட ஒரு டிஏ சேர்த்தா ஏ ப்ளஸ் த்ரீ இப்போ டி நம்ம சேர்க்குறது தான் கூட்டத்தொடர் வரிசை அந்த முதல் ஒருப்போட டிஏ சேர்த்து கிடைக்கிற உற்போடு மறுபடியும் டிஏ சேர்த்துக்கிட்டே போனோம் கூட்டத்தொடர் வரிசை கிடைச்சிரும் இப்போ முதல் உறுப்பு அஞ்சு டி என்ன ஆறு சேர்த்தா பதினொன்று இதோடு மறுபடியும் இந்த ஆறை சேர்க்குறோம் பதினேழு மறுபடியும் அந்த டிஏ சேர்க்குறோம் இருபத்தி மூணு இப்படி சேர்த்துக்கிட்டே போனோம்னா அந்த கூட்டத்தொடர் வரிசை நமக்கு கிடைத்து விடும் இப்போ இதே மாதிரி ரெண்டாவது கேள்வி ஏ ஏழு டி மைனஸ் ஐந்து இப்போ இங்கே மைனஸில் இருக்குது இதில் என்ன செய்யணும் அதே தான் சேர்க்க தான் போகிறோம் முதல் உறுப்பு ஏழு அதோடு அந்த டிஏ சேர்க்குறோம் மைனஸ் அஞ்சு சேர்த்தா ரெண்டு ரெண்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் மூணு மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சு மைனஸ் எட்டு இப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம கண்டுபிடிக்கிறோம் இதேபோல் மூன்றாவது கேள்வி நீங்கள் ஏழு அந்த டிஏ சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னா அந்த கூட்டுத்தொடர் வரிசை கிடைத்துவிடும் அடுத்த வினா மூணாவது வினா கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளையுடைய கூட்டுத்தொடர் வரிசைகளின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க இப்போ ரெண்டு கேள்வி ரெண்டுலையுமே டிஎன் கொடுத்துருக்காங்க என்னாவது உறுப்பு பொது உறுப்பு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம முதல் உறுப்பு பொது வித்தியாசம் முதல் உறுப்புங்கிறது டி ஒன் அதுதான் முதல் உறுப்பு பொது வித்தியாசம் என்னன்னா நமக்கு என்ன ஃபார்முலா டி டூ மைனஸ் டி ஒன் அப்போ டி ஒன் டி டூ கண்டுபிடிச்சாலே போதும் முதல் உறுப்பும் நமக்கு தெரிஞ்சிடும் பொது வித்தியாசமும் தெரிந்துவிடும் இப்போ முதல் கேள்வி டிஎன் எடுத்தாச்சு டி ஒன் கண்டுபிடிப்போம் எனக்கு பதிலாக ஒன்று பிரதிக்கிட்டு இருக்கோம் மைனஸ் ஒன்று விடை இப்போ டி ஒன் தான் முதல் உறுப்பு கிடச்சாச்சு இப்போ டி டூ எனக்கு பதிலாக ரெண்டு பிரதியிட்டோம்னா ஒன்று கிடச்சிருக்கு இப்போ டி டூ ஒன்று இப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் டி பொது வித்தியாசம் அதுக்கான ஃபார்முலா டி கோர்ஸு டி டூ மைனஸ் டி ஒன் அந்த டி டூலேருந்து டி ஒன்னை கழிக்க போகிறோம் கழித்தா ரெண்டு இப்போ பொது வித்தியாசம் இரண்டு அப்போ முதல் உறுப்பு மைனஸ் ஒன்று அந்த பொது வித்தியாசங்கிறது டி டூ மைனஸ் டி ஒன் இரண்டு இதே போல் இந்த ரெண்டாவது வினாவுக்கு நம்ம முதல் உறுப்பையும் பொது வித்தியாசத்தையும் காண இயலும் அடுத்த வினா நான்காவது வினா மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினைந்து மைனஸ் பத்தொம்பது எக்ஸெட்ரா என்ற கூட்டத்தொடர் வரிசையின் பத்தொம்பதாவது உறுப்பை காண்க இது முதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு மூன்றாவது உறுப்பு இதே மாதிரி பத்தொம்போதாவது இடத்துல என்ன உறுப்பு இருக்கும் அதுதான் வினாவே அதாவது டி பத்தொம்பது பத்தொன்போதாவது டேம் என்ன அதான் கேள்வி கேட்டிருக்காங்க என்னாவது உறுப்பு அதாவது பத்தொம்பதாவது உறுப்புனா என்னாவது உறுப்பு ஃபார்முலாம் யாவத்துக்கு வந்துடும் டிஎன் ஈக்வல்ஸ்டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டி உங்கள் என்னென்ன வேணும் ஏ வேணும் டி வேணும் முதல் உறுப்பு தான் ஏ மைனஸ் பதினொன்று டிங்கிறது என்ன பொது வித்தியாசம் டி டூ மைனஸ் டி ஒன் மைனஸ் பதினஞ்சு மைனஸ் மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் பதினொன்று மைனஸ் நாலு இப்போ இந்த ஏ டியை கொண்டு வந்து இந்த ஃபார்முலில் பிரதிகிட்டுருவோம் பிரதிக்கிட்டோம்னா டி பத்தொம்போது மைனஸ் எண்பத்தி மூணு இல்லை இன்னொரு விஷயம் கவனிச்சிக்கணும் டி பத்தொம்பதுனா இங்கே ஏ ப்ளஸ் பதினெட்டு டி தான் இங்கே என்னன்னா என் மைனஸ் ஒன்று இங்கே அஞ்சுனா இங்கே நாலு இங்கே ஆறுனா இங்கே அஞ்சு அப்போ இங்கே டி பத்தம்போதுனா ஏ ப்ளஸ் பதினெட்டு டி தான் இப்போ நமக்கு டி பத்தொம்போது மைனஸ் எண்பத்தி மூணு கிடச்சிருக்கு இதுதான் தான் பத்தொம்போதாம் உறுப்பு அடுத்து ஐந்தாவது வினா பதினாறு பதினொன்று ஆறு ஒன்று எட்ஸட்ரா என்ற தொடர் வரிசையில் மைனஸ் ஐம்பத்தி நான்கு என்பது எத்தனையாவது உறுப்பு இந்த தொடர்சை வரிசை போய்கிட்டே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ மைனஸ் ஐம்பத்தி நாலுங்கிறது ஏதோ ஒரு இடத்துல வரப்போகுது அது எத்தனாவது உறுப்பாக வருங்கிறது தான் கேள்வி இப்போ நம்ம இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம லாஸ்ட் உறுப்பு நம்ம வச்சுக்குவோம் இது எல்லுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஃபார்முலா பயன்படுத்தி இதை கண்டுபிடிக்க முடியும் இப்போ என் ஈகுவல்ஸ் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்று இந்த ஃபார்முலாக தான் இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த எள்ளுங்கிற இடத்துல மைனஸ் ஐம்பத்தினாலு நம்ம வச்சுக்கலாம் ஏ முதல் உறுப்பு பதினாறு டி தேவைப்படுது டிங்கிறது என்ன டி டூ மைனஸ் டி ஒன் ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை நம்ம கழிச்சிக்கிறோம் மைனஸ் ஐந்து இப்போ இதை அந்த எண்ணில் பிரதிக்கிறோம் பிரதிக்கிற நமக்கு விட வரக்கூடிய விடை பதினஞ்சு அப்போ மைனஸ் ஐம்பத்தி நாலுங்கிறது பதினஞ்சாவது உறுப்பு இங்கே அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிருக்கு எப்படி கேன்சல் ஆனிச்சு மைனஸ் எழுவதில் மைனஸ் அஞ்சு பதினாலு தடவை இருக்கும் அதனால தான் இங்கே பதினாலு இப்போ ரெண்டை கூட்டினா பதினஞ்சு இப்போ மைனஸ் ஐம்பத்தி நாலு என்பது பதினைந்தாவது உறுப்பு அடுத்த வினா ஆறாவது வினா ஒன்பது பதினஞ்சு இருபத்தொன்று இருபத்தேழு எக்ஸெட்ரா நூற்றி எண்பத்தி மூன்று என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காண்க இப்போ கூட்டு தொடர் கொடுத்துட்டாங்க நடு உறுப்புகள் என்னன்னு கேட்குறாங்க அப்போ நமக்கு மொத்த உறுப்புகள் எத்தனை இருக்குதுன்னு தெரியணும் அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை தெரியணும் தெரிஞ்சாதான் நடு உறுப்பு என்னென்னே கண்டுபிடிக்க முடியும் இப்போ உறுப்பினின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிற ஃபார்மலா என்ன எண்ணி கொளிச்சு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் நம்ம கடைசி உறுப்பு இருக்கிறதுனால இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம் முதல் உறுப்பு ஒன்பது பொது வித்தியாசம் ஆறு கடைசி உறுப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஃபார்முலாம் பிரிதிவிடுவோம் பிரதையிடும்போது இதை சுருக்கும் போது நூற்றி எழுபத்தி நாலு இதை ஆறால் வகுத்துட்டு ஒன்றை கூட்டிக்கிறோம் இப்போ முப்பது கிடைக்கிது இப்போ உறுப்புகளோட எண்ணிக்கை முப்பது இரட்டையன் இரட்டையனாக இருந்தால் நடு உறுப்பு எப்படி இருக்கும் இரண்டு எண்கள் நடு உறுப்புகளாக கிடைக்கும் அப்போ முப்பது உறுப்புகள் இருக்கிறதுனால டீ பதினஞ்சுன்னு டீ பதினாவது பதினஞ்சாவது பதினாறாவது உறுப்பு தான் நமக்கு நடு உறுப்புகள் இப்போ டி பதினஞ்சு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபார்முலா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று டி அப்போ டி பதினஞ்சுனா ஏ ப்ளஸ் பதினாலு டி இந்த ஏ டியோட மதிப்பில் நம்ம இங்கே பிரதிகிட்டுக்கலாம் தொண்ணூற்றி மூணு கிடைச்சிருக்கு டி பதினாறுனா ஏ ப்ளஸ் பதினஞ்சு டி இந்த ஏயோட மதிப்பும் டி ஓட மதிப்பும் பிரதிக்கிட்டு இதை சுருக்கும் போது தொண்ணூற்றி ஒன்பது இப்போ பதினஞ்சாவது உறுப்பு பதினாறாவது உறுப்பு இதுதான் நமக்கு நடு உறுப்புகள் அது இப்போ நமக்கு கிடைத்து விட்டது ஏழாவது அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கும் பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கும் சமம் எனில் இருபத்தி நான்காவது உறுப்பின் ஆறு மடங்கானது பூஜ்ஜியம் என நிறுவுக அந்த வாக்கியமாக இருக்குது அதை நம்ம கணித கூட்டம் மாற்றிக்கலாம் ஒம்பதாவது உறுப்பின் ஒம்பது மடங்கும் பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கும் சமம்னு சொல்லியிருக்காங்க நிரூபிக்க வேண்டியது என்ன இருபத்தி நான்காவது உறுப்பின் ஆறு மடங்கு பூஜ்ஜியம் இதை தான் நம்ம நிரூபிக்க போகிறோம் இப்போ இதுலேருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் டி ஒம்பதுனா என்ன ஏ ப்ளஸ் எட்டு டி இன்ட்டு டி பதினஞ்சுங்கிறது ஏ ப்ளஸ் பதினாலு டி இப்போ உள்ளே ஒன்பது பெருக்கிக்கிறோம் இங்கே பதினஞ்சாவது உள்ளே பெருக்கிக்கிறோம் எல்லாத்தையும் ஒரே பக்கமாக வச்சுக்கிறோம் இப்போ ஏ ஏ சுருக்கிறோம் ஒத்த உறுப்புகளை வந்து சுருக்கும் போது நமக்கு இந்த விடை கிடைக்கிது ஆறின் மடங்காக இந்த ரெண்டு மாறிலையுமே இருக்கிறதுனால ஆறு பொதுவாக எடுத்துக்கிறோம் இப்போ ஆறு இன்ட்டு ஏ ப்ளஸ் இருபத்தி மூணு அடி ஈக்குவல் டு ஜீரோ ஏ ப்ளஸ் இருபத்தி மூணு அடிங்கிறது என்ன அதுதான் டி இருபத்தி நாலு இப்போ ஆறு இன்ட்டு டி இருபத்தி நாலு ஈக்குவல் டு ஜீரோ ஆறு டி இருபத்தி நாலு ஈக்குவல் டு ஜீரோங்கிறத நம்ம நிரூபிக்க வேண்டியது இப்போ நமக்கு விடை கிடைத்து விட்டது அடுத்த எட்டாவது வினா மூணு ப்ளஸ் கே பதினெட்டு மைனஸ் கே அஞ்சு கே ப்ளஸ் ஒன்று என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் கேயின் மதிப்பு காண்க இப்போ இந்த மூணுமே தொடர் வரிசையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஏபிசி மூணு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்துச்சுன்னா டூ பி ஈக்குவல்ஸ் டு ஏ ப்ளஸ் சி இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் இப்போ இந்த விதிப்படி டூ பி பிங்கிற இடத்துல பதினெட்டு மைனஸ் கே இருக்குது பிரதிக்கிட்டுக்குவோம் ஏக்கு பதிலாக மூணு ப்ளஸ் கே சிங்கிற இடத்துல அஞ்சு கே ப்ளஸ் ஒன்று எல்லாம் ஒரு பக்கமாகவும் மார்லிலாம் ஒரு பக்கமாகவும் கொண்டு வரும் எட்டுக்கே முப்பத்தி ரெண்டு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எட்டால் வகுத்துட்டோம்னா என்னங்கு முப்பத்தி ரெண்டு கேயின் மதிப்பு நான்கு ஒன்பதாவது வினா எக்ஸ் பத்து ஒய் இருபத்தி நான்கு இசட் என்பவை ஒரு கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன எனில் எக்ஸ் ஒய் இசட் ஆகியவற்றின் மதிப்பு காண்க இப்போ இதெல்லாம் கூட்டுத் தொடர் வரிசையை நம்ம சொல்லிட்டாங்க இது முதல் உறுப்பு ரெண்டாம் உறுப்பு மூன்றாம் உறுப்பு நம்ம டி ஒன் டி டூன்னு போட்டுக்கிறோம் இது கூட்டுத்தொடர் இருந்தால் என்ன நிபந்தனையை இது நிறைவு செய்யும் டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்வல்ஸ் டூ டி த்ரீ மைனஸ் டி டூ ஈகுவல்ஸ் டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ ஈகுவல் டி ஃபைவ் மைனஸ் டி ஃபோர் ஏன்னா பொது வித்தியாசம்னு சொல்லிட்டோம் எல்லாமே வித்தியாசம் சமமாக தான் இருக்கும் இப்போ இது பிரதி இட்டுக்கும் டி டூ மைனஸ் டி ஒன் டி த்ரீ மைனஸ் டீ டூலாம் இங்கேயிருந்து பார்த்து பிரதிகிட்டு இருக்கிறோம் இதே இது மட்டும் பாக்ஸ் போட்டுக்கோன்னா எது எந்த ரெண்டை வேணாலும் சமப்படுத்தி நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கலாம் இதில் இருக்கிறதுலே நம்ம மதிப்பு உடனே கண்டுபிடிக்க முடிஞ்சக்கூடியது இது மட்டும் தான் ஏன்னா ஒய் இருக்குது மாறி இருக்கு அவ்வளோதான் அதனால் இதை பாக்ஸ் தனியாக போட்டிருக்கோம் இதை வச்சே ஒய்யோட மதிப்பு பதினேழு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்து என்ன பண்ணீங்களா இந்த ஒய்யோட மதிப்பு ரெடியாக இருக்குது வேறு ஏதாவது ரெண்டு சமன்பாட்டை எடுத்துக்கலாம் இந்த இதை இதையும் சமம்னு சொல்லியிருக்காங்க இதை எடுத்துக்குவோம் ஒய்யோட மதிப்பு பிரதிக்கிட்டு இருக்கோம் இல்லை சாதாரண கூட்டல் கழித்தல் தான் செஞ்சுருக்கோம் எக்ஸுக்கு விடை மூன்று இப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பும் தெரிஞ்சிருச்சு ஒய்யோட மதிப்பும் தெரிஞ்சிருச்சு இப்போ வேறு ஏதாவது ரெண்டு சமப்படுத்தி எடுத்துக்கலாம் கொடுத்துக்கிறபடி இப்போ இஜெட் மைனஸ் இருபத்தி நாளோடு எதை வேணாலும் எடுத்துக்கலாம் டே பத்து மைனஸ் எக்ஸ் வேணா எடுத்துக்கலாம் ஒய் மைனஸ் பத்து வேணா எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டுக்குமே நமக்கு விடை தெரியும் அந்த ஒய் மைனஸ் பத்தையே எடுத்துக்கிறோம் இது இஜெட் மைனஸ் இருபத்தி நாளைக்கு சமம் ஒய்யோட மதிப்பு பதினேழு பிரதிக்கிறோம் சாதாரண கூட்டத்தில் கழித்தல் தான் இஜெட் வந்து முப்பத்தி ஒன்று அப்போ எக்ஸ் ஒய் இஜெட்டுடைய மதிப்பை நம்ம இங்கே கண்டுபிடித்து விட்டோம் விநாயகன் பதினொன்று ஒரு கூட்டத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் இருபத்தி ஏழு மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன் இரநூத்தி எண்பத்தி எட்டு எனில் அந்த மூன்று உறுப்புகளை காண்க கொடுத்துற ஒரு சரியாக அடுத்தடுத்த மூன்று உறுப்புன்னு சொல்லிவிட்டாங்க அமாரி அடுத்தடுத்த மூன்று உறுப்புனாலே நம்ம எப்படி எடுக்கணும் முன்னாடியே பார்த்தோம் ஏ மைனஸ் டி ஏ ஏ ப்ளஸ் டீன்னு தான் அதை எடுத்துக்கிறோம் இப்போ அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் நம்ம எடுத்தாச்சு இதோட கூடுதல் தான் இருபத்தி ஏழுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது மூணையும் கூட்டினா எத்தனை கிடைக்கணும் இருபத்தி ஏழு கிடைக்கணும் இப்போ ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆயிடுச்சு இப்போ மூணு ஏ தான் இங்கே இருக்குது இப்போ ஏங்கிறது என்ன மூவம்போது இருபத்தேழு ஏயோட மதிப்பு ஒன்பது இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து டி தெரிஞ்சுச்சுனாலே இந்த மூணு உறுப்பை நம்ம கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சிடலாம் இப்போ டீயோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதா அடுத்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அவற்றின் பெருக்கர் பலன் இரநூத்தி எண்பத்தெட்டு இந்த மூணு உறுப்பையும் பெருக்குன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு கிடைக்கும் இப்போ பெருக்கலாமா ஏ மைனஸ் டி ஏ ஏ ப்ளஸ் டி இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா பயன்படுத்திருக்கோம் ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி அது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த படி ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ ப்ளஸ் டி என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இந்த ஏ தான் இங்கே இருக்குது இரநூத்தி எண்பத்தி எட்டு இப்போ ஏவோட மதிப்பு நமக்கு தெரியும் ஒன்பது அதை பிரதிக்கிட்டு இருக்கோம் அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஒம்போதை கொண்டு போய் இங்கே வகுத்தாச்சு ஒம்பத்த மூணு இருபத்தி ஏழு மிச்ச ஒன்று பதினெட்டு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு அது ஒம்பது ரெண்டு இரநூத்தி எண்பத்தி எட்டு இங்கே ஒம்பது ஸ்கொயர் எம்பத்தி ஒன்று ஆயிடுச்சு இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிருக்கோம் மைனஸ் டி ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம் மாறிலாம் ஒரே பக்கமாக வச்சுக்கிட்டோம் எண்பத்தொன்று ரெண்டு கழிச்சா நாற்பத்தொம்போது இது டி ஸ்கொயர் இப்போ வர்க்க மூலம் டிங்கிறது என்ன ஏழு நாற்பத்தொம்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏழு இப்போ ஏ ஒன்பது டிக்கு ரெண்டு விடை கிடச்சிருச்சு வர்க்க மூலம் கண்டுபிடிச்சதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏழு இப்போ கேஸ் ஒன் ஏக்கு ஒன்பது டிக்கு ப்ளஸ் ஏழுன்னு வச்சுக்கணும் இதில் பிரதிக்கிட்டு ஏ மைனஸ் டிஏ ஏ பிளஸ்ரில் பிரதிடுறோம் பிரதிக்கிட்டால் ரெண்டு ஒம்பது பதினாறு தான் நமக்கு இதுக்கான விடை கேஸ் டூ ஏயோடய மதிப்பு ஒன்பது டிக்கு என்னதுக்கும் இப்போ மைனஸ் ஏழு அதே ஏ மைனஸ் டிஏ ஏ ப்ளஸ் டீயில் ஏக்கும் டிக்கும் இந்த மதிப்புகளை பிரிதிடும்போது பதினாறு ஒன்பது ரெண்டு இப்போ அந்த மூன்று உறுப்புகள் என்னங்கிறது தான் கேள்வி இது ரெண்டு கேஸ் இங்கே நமக்கு உருவாகியிருக்கு முதல் கேஸ் படி ரெண்டு ஒம்பது பதினாறு அடுத்தது படி பதினாறு ஒம்பது ரெண்டு உறுப்புகள் அதே உறுப்புகள் தான் அடுத்தது பன்னெண்டாவது வீணாக ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஆறாவது மற்றும் எட்டாவது உறுப்புகளின் விகிதம் ஏழு ஈஸ்ட் ஒன்பது எனில் ஒன்பதாவது மற்றும் பதிமூன்றாவது உறுப்புகளின் விகிதம் காண்க இந்த ஆறாவது உறுப்பு எட்டாவது உறுப்புகள் என்ன விகிதம் ஏழு ஈஸ்ட்டு ஒன்பது அப்போ டி ஆறு பை டி எட்டுனா ஏழு பை ஒன்பது இப்போ டி ஆறு டி என் ஃபார்மிலாக பயன்படுத்தியிருக்கோம் ஏ ப்ளஸ் அஞ்சு டி டி எட்டுக்கு ஏ ப்ளஸ் ஏழு டி இதே ஏழு பை ஒன்பது தான் இப்போ இந்த ஒன்பதால் இங்கே பெருக்கிருக்கோம் இந்த ஏ ப்ளஸ் ஏழுடியை வலது பக்கமாக கொண்டு போயிருக்கோம் ஒன்பதால் உள்ளே பெருக்கிருக்கோம் ஏழால் இருக்கணும்னா ஏழு ஏ நாற்பத்தொம்போது டி இப்போ ஏலாம் ஒரு பக்கமாகவும் டிலாம் ஒரு பக்கமாகவும் வச்சுருக்கோம் இந்த பக்கம் ரெண்டு ஏ நாலு டி அப்போ ஏங்கிறதுனா ரெண்டால் வகுத்துட்டோம்னா ரெண்டு டி ஏக்கு மதிப்பு கிடைச்சாச்சு ரெண்டு டி இப்போ அடுத்தது டி ஒன்பது ஒன்பதாவது மற்ற பதிமூன்றாவது விகிதம் தான் கேள்வியே இப்போ டி ஒன்பது பை டி பதிமூணு என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும் இப்போ டி ஒன்பது பை டி பதிமூணு டி ஒன்பதுனா ஏ ப்ளஸ் எட்டு டி 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 பதிமூணுனா ஏ ப்ளஸ் பன்னெண்டு டி இந்த ஏயோட மதிப்பு என்ன ரெண்டு டி இப்போ அந்த ஏக்கு பதிலாக ரெண்டு டி பிரதிக்கிட்டு இருக்கும் தொகுதி பகுதியில் கூட்டுநா இது பத்து அடி இது பதினாலு டி ரெண்டாவது வகுத்திருக்கோம் ஈரஞ்சு பத்து ஈரேழு பதினாலு டி டி கேன்சல் ஆகிடுச்சு இப்போ டி ஒன்பது பை டி பதிமூணு அஞ்சு பை ஏழு அப்போ டி ஒன்பது அதாவது ஒன்பதாவது உறுப்பு மற்ற பதிமூன்றாவது உறுப்பு விகிதங்கள் என்ன அஞ்சு இஸ்ட் ஏழு அடுத்த வினா பதிமூன்று ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை தொடர் வரிசையில் உள்ளன திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் ஜீரோ டிகிரி செல்சியஸ் மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் பதினெட்டு டிகிரி செல்சியஸினில் ஐந்து நாட்களின் வெப்பநிலைகளை காண்க இப்போ முதல் மூணு நாளும் தொடர் விசை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம எப்படி எடுக்கணும் எப்போவுமே ஏ மைனஸ் டி ஏ ஏ ப்ளஸ் டி தான் இப்போ அடுத்து உள்ள நாட்களுக்கு தொடர்ந்து ஏ ப்ளஸ் ரெண்டு டி ஏ ப்ளஸ் மூணு நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கண்டிஷன் முதல் மூணு திங்கள் செவ்வாய் புதன் வெப்பநிலையோட கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்போ இந்த முதல் மூணு ரூபாய்க்கு கூட்டுறோம் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வச்சுக்கலாம் இப்போ ஏ ஏ மூணு ஏ மைனஸ் டி ப்ளஸ் டிங்கன்னா ஆயிடுது கேன்சல் ஆகிடுச்சு இப்போ மூணு ஏ ஜீரோ டிகிரி செல்சியஸ்னா ஏ ஜீரோ டிகிரி செல்சியஸ் தான் இப்போ ஏயோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்த ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் இப்போ புதன்லேருந்து வெள்ளி வரைக்கும் நம்ம கூட்டுறோம் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் இல்லை ஏ எல்லாம் ஒன்றா கூட்டிக்கலாம் மூணு ஏ டி எல்லாம் ஒன்றா கூட்டிக்கலாம் ஆறு டி பதினெட்டு டிகிரி செல்சியஸ் இப்போ அடுத்தது எல்லாமே மூணின் மடங்காக இருக்குது அதனால மூணாவில் வகுத்தாச்சு இது ஏ மூரண்டு ஆறு மூவாறு பதினெட்டு இந்த ஏயோட மதிப்பு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அதை பிரதிக்கிட்ருக்கோம் அடுத்த ஸ்டெப்பில் டி இந்த ஆறு ரெண்டாவது வகுத்தா மூணு டிகிரி செல்சியஸ் இப்போ ஏ தெரியும் டி தெரியும் ஏற்கனவே நம்ம அந்த கூட்டுத்தொடர் வரிசையுடைய பொது வடிவத்தை எடுத்து எழுதியிருக்கோம் அதில் இந்த டியோட மதிப்பு பிரதிகிட்டாலே நமக்கு விடை கிடைத்துவிடும் அப்போ நமக்கு என்ன அந்த அஞ்சினோடய வெப்பநிலை மைனஸ் மூணு டிகிரி செல்சியஸ் ஜீரோ டிகிரி செல்சியஸ் மூணு டிகிரி செல்சியஸ் ஆறு டிகிரி செல்சியஸ் ஒன்பது டிகிரி செல்சியஸ் அடுத்த வினா பதினான்காவது வினா பிரியா தனது முதல் மாத வருமானமாக ரூபாய் பதினைந்தாயிரம் ஈட்டுகிறார் அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உயர்கிறது அவளுடைய முதல் மாத செலவு ரூபாய் பதிமூணாயிரம் மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் தொள்ளாயிரம் உயர்கிறது பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு ரூபாய் இருபதாயிரம் அடைய எவ்வளவு காலம் ஆகும் இப்போ என்ன இருக்குது நமக்கு முதல் தேவை வருமானத்தை பற்றி சொல்லியிருக்காங்க முதல் வருஷம் பதினஞ்சாயிரம் எல்லா மாதமும் பன்னெண்டு மாதமுமே பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் அடுத்த வருஷம் என்ன ஆயிருது சம்பளம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கூடிடுது அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷத்தில் எல்லா மாதமுமே இந்த சம்பளம் பதினாறாயிரத்தி ஐநூறுவா தான் சம்பளம் மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி தொண்ணூறுவா ஒவ்வொரு வருஷமும் கூட்டிகிட்டே போது சம்பளம் செலவு என்ன கொடுத்துருக்காங்க முதல் மாத செலவு பதிமூணாயிரம் மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் தொள்ளாயிரம் உயர்கிறது முதல் வருஷம் ஃபுல்லாக ஒவ்வொரு மாதம் பதிமூணாயிரம் செலவு அடுத்த வருஷம் என்ன ஆயிடுது தொள்ளாயிரூவா கூடிடுது அப்போ ஒவ்வொரு மாதமும் பதிமூணு தொள்ளாயிரம் தொள்ளாயிரூபா எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு அடுத்த வருஷ வருஷ வருஷங்களில் தொள்ளாயிரம் தொள்ளாயிரமா கூடுதலாக செலவாகிட்டே போகுது அதை குறிச்சிருக்கோம் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா பிரியாவின் சேமிப்பு இருபதாயிரம் அடைய எவ்வளவு காலமாகும் எப்போ இருபதாயிரத்துக்கு அந்த சேமிப்பு போகும்னு கேட்குறாங்க இப்போ நமக்கு முதல்ல என்ன தெரியும்னா முதல் வருஷம் எவ்வளவு சேமிச்சிருப்பாங்க வருமானம் பதிஞ்சாயிரம் செலவு பதிமூணாயிரம் சேமிப்பு ரெண்டாயிரம் ரெண்டாவது வருஷத்தில் இதுலேருந்து இதை கழிச்சிட வேண்டியதான் ரெண்டு அறநூறு இப்போ பார்த்தீங்கன்னா அறநூறு தான் வித்தியாசம் இது கூட்டு தொடர் வரிசை அப்போ அடுத்து அறுநூறு அறுநூறு நம்ம கூட்டிக்கலாம் மூணு இரநூறு இது இருபதாயிரத்தை எப்போ அடைங்கிறது தான் கேள்வி இது முதல் உறுப்பு இரண்டாம் உறுப்பு மூன்றாவது உறுப்பு இது எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா விடை கிடைத்துவிடும் இப்போ நம்ம முதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு தெரிஞ்சு இது நம்ம கடைசி உறுப்புன்னு வச்சுக்கோங்க எல்னு வச்சுக்கலாம் இப்போ அதற்கான ஃபார்முலா என் குளிச்சு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் ஏங்கிறது முதல் உறுப்பு இந்த இரண்டாயிரம் டி பொது வித்தியாசம் எவ்வளவோ அறநூறு அதை எடுத்து எழுதிக்கிட்டோம் இந்த ஃபார்முலாவில் அதை நம்ம பிரதியிடுவோம் பதினெட்டாயிரம் இரநூறு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு ஆறு முப்பது நூற்றி எண்பது முப்பது ஒன்று முப்பத்தொன்று இப்போ அந்த இருபதாயிரம் சேமிக்கிறதுக்கு எத்தனை காலங்கள் ஆகும் முப்பத்தோரு வருடங்கள் ஆகும் இதுதான் இதற்கான விடை பயிற்சி ரெண்டு புள்ளி நாலு மற்றும் ரெண்டு புள்ளி ஐந்தில் உள்ள கணக்குகள்லாம் நம்ம இப்போ பார்த்தோம் மீண்டும் மீண்டும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கும் போது ஒரு வினாவை பார்த்த உடனே அது மொதல் ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம சிறந்த சிறந்த முறையில் நீங்கள் ஆயத்தமாகவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வகுப்பில் ஆர்வமுடன் பங்கேற்ற அனைவருக்கும் Nanti.